எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கூட வந்து மௌரியா மேடம் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சியுடைய பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ற போஸ்ட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் மேடம். என் பேர் மௌரியா. தோளனூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் அங்கேருந்து வரோம். அப்புறம் என்னை பற்றி சொல்லலாம், படித்ததெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜ் தான். நான் கவர்மெண்ட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு படித்து முடித்தேன். எல்லாமே தமிழ் மொழி தான் படித்தேன். ஒன்லேருந்து காலேஜ் வரையுமே ஃபுல்லாகவே தமிழ் மொழி தான் படித்தேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி இதை கிராக் பண்ணீங்க? நீங்கள் இப்போ தமிழ் மீடியமில் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, எப்படி இதை உங்களால் கிராக் பண்ண முடிஞ்சுது? ஃபஸ்ட்டு எல்லோரும் மாதிரி எடுத்தோடனே காலேஜ் முடித்தோடனே நான் குரூப் ஒன் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் ஒன் தான் ஸ்டார்ட் பண்ணேன். குரூப் ஒன், குரூப் டூ இதுதான் ஸ்டார்ட் பண்ணி வந்தேன். குரூப் ஒன்றும் படித்தேன். குரூப் ஒன் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆச்சு, மெயின்ஸ் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தேன். மெயின்ஸ் படிச்சுட்டு இருக்க போதே வந்து இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் சொல்லிட்டு கால் ஃபர் வந்தது. அடுத்து வந்து குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து எக்கனாமி பேப்பர் வந்தது. ஆமாம். ஸோ அதனால் இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷியனில் வந்து ரெண்டு பேப்பர் இருக்குது, ஒன்று வந்து ஜிஎஸ், ஒன்று மேஜர் பேப்பர்னு சொல்லிட்டு நான் வந்து அதில் எக்கனாமி பேப்பரை சூஸ் பண்ணேன். சரி. ஸோ குரூப் ஒன் மெயின்ஸில் படித்த எக்கனாமி வந்து இங்கே வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாச்சு. ஸோ அதனால் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, குரூப் ஒன் படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் படிச்சுங்க, அதே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமே ஈஸியாக இருக்குமா? ஏன்னா இப்போ குரூப் ஒன், குரூப் டூலாம் வந்து பல தடவை எழுதிட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க. இந்த இது நீங்க எத்தனை வாட்டி எழுதுறீங்க? இது ஈஸியா இருந்துச்சா எப்படி இந்த எக்ஸாம்? ஃபர்ஸ்ட் குரூப் 1 வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் ஆல, அடுத்த ரெண்டாவது அட்டெம்ப்ட்ல தான் வந்து கிளியர் ஆச்சு. கிளியர் ஆயிட்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுல நம்ம கொஞ்சம் வெல் ஆயிட்டு போல. அதுக்கு அப்புறம் குரூப் 2 வர எக்ஸாம்லாம் அட்டெண்ட் பண்ணோம். அதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் அந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கண்டினியூவா இருந்தனால, ஃபோக்கஸ்டா அதுலயே இருந்தனால, அந்த ஃபீல்டுலயே இருந்தனால. அதுவும் இல்லாத இந்த குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து கொஞ்சம் காம்படிஷன் கம்மி. ஏன்னா அந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷியனுக்கு வந்து இப்போ பிஎஸ்சி மேக்ஸு, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிஷியன், அப்புறம் பிஎஸ்சி எக்கனாமி இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஆகுவாங்க. மற்றவங்களாம் எல்லாரும் உள்ள வர முடியாது. இப்போ குரூப் 1 ஒரு டிகிரி படிச்சிருந்தா எல்லாரும் உள்ள வருவாங்க. இந்த எக்ஸாம்க்கு அந்த மாதிரி எல்லாராலையும் உள்ள வர முடியாது. குறிப்பிட்ட குவாலிஃபிகேஷன் வேணும். படிச்சிருக்கீங்களோ அது சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதும் போது ஈஸியா நம்மளால உள்ள போயிட முடியும். அதான் நீங்க சொல்ல வரீங்க. ஓகே ஓகே மேடம். சோ நீங்க இத பாஸ் பண்ணிட்டீங்க, இது எவ்வளவு நேரம் நீங்க படிச்சீங்க ஒரு நாளைக்கு? எப்படி அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்களா? பிள்ளைங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ரெகுலராக இப்போ 6:00 எழுதுறோம் அப்படின்னா ரெகுலராக ரொட்டீன் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். எழுந்து டெய்லியும் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டியாக வந்து படிக்கணும். ஒரு 6 மணி நேரம் படிப்போம். 6 மணி நேரம் டெய்லியும், 6 மணி நேரம் போதும். ஸோ இப்போ வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு நாளைக்கு படிக்கிறது, ஒரு நாள் படிக்காமல் இருக்கிறது, இல்லை ஒரு நாள் கம்மி, அந்த மாதிரிலாம் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்களா? கன்சிஸ்டன்சியுடைய அர்த்தம் என்ன? இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இங்கே வெளியே போகலாம், அங்கே வெளியே போகலான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. அப்புறம் வீட்டுக்கு போகிறேன், அதாவது வெளியில் தங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு நாள் போகிறது, அப்புறம் படத்துக்கு போகலாம், இல்லை வெளியே மொபைல் ஃபோன், இது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இதெல்லாம் இல்லாமல் இப்போ எக்ஸாமுக்குன்னு உள்ளே வந்துட்டோம், ஒரு 6 மாதம் அதுக்காக வந்து படிப்போம். வேற எந்த ஒன்றும் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தியாகம் பண்ணலாம் ஒரு 6 மாதத்துக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிட்டுனா எல்லாமே நமக்கு வரதான் போகுது. இதை விட அதிகமாகவே மரியாதையும் வரப்போகுது சேர்ந்து. அதனால கொஞ்சம் படிக்கிறச்ச அதுக்கு மட்டும் ப்ராப்பராக ஒரு. சரி, இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படிலாம் சொல்லுங்க, அப்போ நீங்கள் ஒரு 4 கேங், 5 கேங் அப்படி ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருந்திருப்பீங்க. இப்போ அவங்க கிளியர் பண்ணிட்டாங்களா? இப்போ அவங்க கிளியர் பண்ணல, நீங்கள் கிளியர் பண்ணிட்டா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? நீங்கள் எப்படி இதை கிளியர் பண்ணீங்க? டிஃப்ரென்ஸ்னால் இப்போ எல்லாருமே சேர்ந்து படிப்போம், எல்லாரும் தனியாக கொஞ்சம் பேர் படிப்பாங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டுமே பண்ணியிருக்கேன். எனக்கான ஒரு டைம்னு இருக்குது, அந்த டைமில் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து நான் படிச்சுப்பேன். எனக்கு தூக்கம் வரப்போ, எனக்கு தெரியல அப்படின்றப்ப ஃப்ரெண்ட்ஸோட கேங் ஃபார்மேஷன் பண்ணி கொஷின் கேட்டுக்கிறது, ரிவைஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கேங்காக வந்து பண்ணிப்போம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் அதில் நீங்கள் படிச்சிருவீங்க, அதுக்கப்புறமா ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க சேர்ந்து அவங்களோட உங்களுக்கு தெரியாது அவங்ககிட்ட கத்துக்கிறது, அவங்களுக்கு தெரியாது உங்களோடது, அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி படிச்சு. ஸோ ரெண்டு இருக்கும்போது ஈஸியாக ஃபாஸ்டராக படிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். அதுக்கப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீட்டிலருந்தே படிச்சிட முடியும்னு ஒரு பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இல்லை இல்லை நம்ம வந்து ஒரு அகாடமிக்கு போகணுன்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வீட்டிலருந்து படித்தேன்.
எப்படின்னா கிடைக்கிறதெல்லாம் படிப்போன்ற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் வந்து சரி நிறைய டம் பண்ணி படித்த மாதிரி இருந்தது. அதே இப்போ அகாடமின்னு வரும்போது இந்த சிலபஸை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும், டெஸ்ட்டு ரிவிஷன் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. புக்ஸ் வந்து எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இப்போ ஒரே புக்காக நமக்கு ஒரு ஆள் கொடுக்குறாங்கன்னும் போது அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுதான் எனக்கு அகாடமி வந்து தந்தது. ஸோ நீங்கள் எந்த அகாடமியில் சேர்ந்து படிச்சீங்க? நான் இங்கே ஜேஎஸ்ஆர் தான். ஜேஎஸ்ஆர். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஜேஎஸ்ஆரில் புக் கொடுத்துட்டாங்க, டெஸ்ட் வச்சாங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக. ஸோ எப்படி இது இது கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல முடியுமா, எப்படி டெஸ்ட்டு ரிவிஷனு இல்லை புக்கு இது எப்படி வெளியில் இருக்கிறதோட எப்படி வித்தியாசம் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணது குரூப் ஒன் மெயின்ஸ்க்காக தான் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு அவங்களே வந்து இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாகவே குரூப் ஒன் மெயின்ஸுக்கு அந்த புக்கை தான் படித்தேன். எந்த ஒரு தனித்தனியாக படிக்காமல் ஒரே புக்கில் நான் எல்லாத்தையும் படிச்சிட்டேன். அந்த ஒரே புக்கை கொடுத்த அந்த எக்கனாமி புக்கு தான் எனக்கு இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷனுக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு சிங்கிள் புக்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. புக்கு வந்து யூஸ் ஆனது. அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ராப்பராக நம்ம ஒரு ஒரு ஃபீல்டு இருக்கு, இந்த எக்ஸாமுக்காக படிக்கிறோம், அதை கரெக்டாக படிச்சுட்டு போயிட்டு அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணோம். எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நமக்கு எவ்வளோ வந்து ரீகால் ஆகுது அப்படின்றது ஒன்று இருக்கு. ரிவிஷன் எப்படி பண்ணீங்க நீங்கள்? ரிவிஷன்னா இப்போ ஒரு எக்ஸாம் வரும், இந்த வாரம் சனிக்கிழமை எக்ஸாம்னா ஒரு நாலு நாள் வந்து அதுக்காக வந்து படிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதுவோம். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நம்ம என்ன வந்து தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கோத்ரோ பண்ணுவோம். ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, ஜேஎஸ்ஆரில் ஒரே மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துச்சு, ஸோ அங்கங்கே அலைய வேணான்றது வந்துச்சு. அப்புறமா டெஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இந்த எக்ஸாம் ஓரியன்டில் டெஸ்ட்டு, அதாவது நீங்கள் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா படிச்சிங்க, தேவையில்லாதெல்லாம் டம்ஸ் நிறைய மெட்டீரியல் வச்சு படிச்சிங்க, அதெல்லாம் இல்லாமல் ஒரே மெட்டீரியலில் என்ன எக்ஸாமுக்கோ அந்த எக்ஸாம் ஓரியன்டில் இருந்துச்சு, ரிவிஷனும் பர்ஃபெக்டாக பண்ணிங்க, அதுதான் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்ன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லோரும் படிக்கிறாங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் எனக்கு தெரியுமே, ஒருத்தருக்கு வந்து பாலிட்டியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மேக்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா? அதை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்க? நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் தான் சார் மேஜரு, ஆனால் எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ் தான் வந்து, அதாவது மேக்ஸ் தான் எனக்கு வராது, மேக்ஸ் படிச்சிருந்தாலேயோ எனக்கு இது வராது. முக்கியமான இது ஒரு ஒரு எல்லா டெஸ்ட்லையும் 25 கேள்வி மேக்ஸ்லேருந்து வந்துட போகுது. அதுலேருந்து வந்தால் நான் ஒரு 5 க்வெஸ்சன் தான் கரெக்டாக போடுவேன், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வீக்னஸ் இருந்தது. எனக்கு அப்போ வந்து ஜேஎஸ்ஆரில் வந்து மேக்ஸ் சார் தான் வந்து டெய்லியும் 10 சம் வந்து சால்வ் பண்ண சொல்லி தருவாங்க. அப்போ சால்வ் பண்ணுறப்ப ஃப்ரெண்ட்லியாக டெய்லியும் 10 சம் தரும்போது எனக்கு அது ஓகே, இதை சால்வ் பண்ணி எட்டு போய் காமிக்கிறது, அவர் வந்து இது இப்படி இல்லை இப்படின்னு கரெக்ஷன் வந்து சொல்லுவார். அப்போ வந்து ஈஸியாக இருந்தது. டெய்லி 10 போது, ஸோ எக்ஸாம் முன்னாடி நான் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போ 25 போது நான் ஒரு 8-5-20 வருது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அது எனக்கு வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அப்போது ஜேஎஸ்ஆரில் என்ன சொல்கிறீங்கன்னா, யார் யாருக்கு என்ன டிஃபிகல்ட்டியோ அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லி கொடுத்த மாதிரி பர்சனலாக வந்து கைடன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதனால் ஒரு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிறதையும் கிளியர் பண்ணி அது அது பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ஒன் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதை நீங்கள் எப்படி நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி வாசிச்சு பார்த்தீங்களா, இல்லை அப்படிலாம் எதுவும் பண்ணலையா? இல்லை, நியூஸ் பேப்பர் வந்து வாசித்தேன். டெய்லி என்ன அட்லீஸ்ட் என்ன நடக்குது நாட்டில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வாசிட்டு தான் இருந்தேன். அப்புறம் வேற நியூஸ் பேப்பர், வெறும் நியூஸ் பேப்பர் மட்டும்தானா இல்லை இந்த பர்டிகுலர் நியூஸ் பேப்பர் அப்படிலாம் எதுவும் நீங்கள் பர்டிகுலர் அப்படின்னா, நான் படித்தது தினமணி தான் படித்தேன். தமிழ் பேப்பர் தான் படிச்சீங்க, இங்கிலீஷ் பேப்பரில் எதுவும் படிக்கல. சரி, அதுலேயே உங்களால் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 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 எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பல வருஷங்கள் சில பேர் ட்ரை பண்ணான், ஒரு சில பேர் வந்து இந்த இந்த ஃபீல்டு விட்டே வெளியில் போயிடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி எப்பயாச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து மேலே வரலாம் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இதுக்கு வந்து எப்படின்னா, 2017 தான் நான் காலேஜ் முடித்தேன். முடிச்சுட்டு அப்புறம் 2018 வந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் குரூப் ஒன் சொன்ன மாதிரி கிடைக்கல. அதுக்கப்புறமே குரூப் ஒன் வந்து ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணல, அடுத்து வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஷன் வந்து கிளியர். இதுக்கே வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த ஃபீல்டுக்குள்ளே. இதுக்கப்புறம் லாக்டவுன் வேறு வந்தது, லாக்டவுன் வந்து இதோட ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, ரிசல்ட் வந்து போஸ்டிங் போட லேட் ஆச்சு. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-4.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு இந்த வெயிட்டிங் பீரியட்குள்ளே நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள் வந்திருக்கும். இப்போ பொண்ணுங்களாக இருந்தால் மேரேஜ் இஷ்யூ வந்திருக்கும், பசங்களாக இருந்தால் இன்னொன்று ஜாபுக்கு போலையா அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. நான் அப்பயே ஃபீல்டு விட்டு வெளியே வந்துருந்தேன்னா, குரூப் ஒன் ஒன்று ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிடைக்கல, ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணல, அப்பயே வெளியே வந்துருந்தேன்னா இவ்வளோ லாங் ட்ராவலில் வந்து இந்த போஸ்டிங் வந்து கிடச்சிருக்காது.
ஸோ அதனால விடாமுயற்சியோட பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் இருக்கு, அது வரும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஏன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு, கிளியர் பண்ணிருக்கோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணல, அதுக்கப்புறம் ப்ரிலிம் இப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் ஸோ நீங்க எத்தனை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க? நான் குரூப் 1 வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுதினேன், அப்புறம் எஸ்ஐயோட ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணேன், இப்போ குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங். ரிசல்ட் வெயிட்டிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து இருந்தனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தாங்க. இந்த ஃபீல்டு விட்டு வெளியே போயிருந்தா இப்போ எனக்கு நான் கிடைச்சிருக்க சர்வீஸ் வந்து கிடைச்சிருக்க வாய்ப்புகள். ஸோ அதனால எவ்வளோ வருஷம் ஆனாலும் நல்லா முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும். தொடர்ந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தா எங்கேயும் வெளியில போகல. இதுக்கு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க? ஃபேமிலினா அப்பாலாம் என்னைக்கும் படிச்சது போதுன்னு சொன்னது கிடையாது. அவர் எம்ஏ வந்து முடிச்சிருக்காரு, முடிச்சுட்டு இருந்தாலையும் அவர் வந்து கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காரு, கோயம்புத்தூர்ல கட்டட வேலை தான் போயிட்டு இருக்காங்க. அம்மா படிக்கல, அவங்களும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்போ எங்க அப்பா நீ படி, உன்னால முடியும், இந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்துருன்னு எனக்கு சொன்னது இல்ல, படிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஜேஎஸ்ஆர்ல அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குரூப் டிஸ்கஷன் தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எப்போ நான் டவுட் கேட்டாலே வந்து சொல்லுவாங்க எல்லாருமே, அது எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. சரி சரி சரி. ஸோ இப்போ நீங்கள் எப்படி இப்போ போஸ்டிங் வாங்கினதுக்கும் அப்புறம் எப்படி இருக்கு? அதாவது இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, போஸ்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுருவாங்க. இப்போ அதே நபர் போஸ்டிங் வாங்கணும்னு எப்படி பார்க்குறாங்க, எப்படி பேசுறாங்க? அதை ஃபர்ஸ்ட் சொன்னால் எங்கள் ஊர் வந்து ரொம்ப வில்லேஜ், தோல்னூர் சொல்லிட்டு ஒரு வில்லேஜ். அது தருமபுரின்னு சொல்ல சொன்னால் தேவையே இல்லை, ஏன்னா லோ லிட்ரஸி ரேட்டில் தான் இருப்பாங்க. அங்கேருந்து நான் வெளியே சென்னைக்கு வந்து படிக்கிறச்ச 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு இருக்கா, இல்லை எங்கேயாவது போயிடுச்சா, இல்லை கல்யாணம் பண்ணிக்கிச்சா, இப்படியெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் கண்டிப்பாக வந்தது. அப்படி வரும்போது ஓகே உங்களுக்கெல்லாம் எனக்கு ஒரு காலம் வரும்ல, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். பழி வாங்கணும் இல்லை, நான் என்ன நான் யாருக்குள்ளுக்கு ஒரு நாள் தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடி எங்க படிக்க போகுது அப்படின்னு பேசிருந்தாங்க. இதே ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆனோடனையும் சும்மா போறவங்க கூட வந்து என்ன மீட் பண்ணி பேசிட்டு, என்னம்மா எப்படிமா இருக்கு, வேலை நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு போறாங்க. இதுதான் வந்து அந்த ஜாபுக்கான பவர் சொல்றது, அந்த ஒரு மரியாதை வந்து. சோ எப்படியும் யாரும் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு நாள்ல ஒரு நாள் நீங்க சக்சஸ் அடையும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான மரியாதை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்ன இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்கள் இப்படி எல்லாம் அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? எனக்கு என்னன்னா, ஒரு ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எல்லாருமே கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல்டை விட்டு வெளியே போகாதீங்க. பொண்ணுங்களா தான் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் பேசி என்னால முடியும் அப்படின்றத உங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா விடுவாங்க. அதனால தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு சொல்றீங்க, ஆண்களுக்கு என்ன சொல்றீங்க? ஆண்களுக்கு வந்து வேலைக்கு போலையா, இன்னும் இருக்க ஏதாவது பிரைவேட் வேலைக்கு நினைச்சு போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுமே இதேதான், உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு நாள் வரும் அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் வரும் அதுக்காக காத்துருங்க அப்படின்னு தான் சொல்றேன். அது கூடவே இவங்க சொன்ன மாதிரி குரூப் 1 குரூப் 2 இல்லாம நீங்க படிச்சது இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் படிச்சீங்கன்னா அதுக்கான துறையை அப்படியே செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஈஸியா நம்ம உள்ள போயிட முடியும். அதுவும் கரெக்டானது. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிற போஸ்ட் இல்லாமல் இப்போ குரூப் 2 உடைய ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அதுலேயும் ஒரு போஸ்டிங் அடிச்சுட்டு இங்கேயே வந்து பேசுவீங்க, பின்னாடி குரூப் 1 வேறு ட்ரை பண்ணுறீங்க, அதுலேயும் வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து பேசுவீங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம்.